ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய அந்த விவாதம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற தைப்பொங்கலுக்கு நமது தமிழக அரசு வந்து இலவசமாக வழங்கக்கூடிய இந்த குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பொங்கல் பரிசு பொருள்களாக இருக்கட்டும் அல்லது ரொக்கப்பணமாக இருக்கட்டும், இதையெல்லாம் பெறுவதற்கு அவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன, அதை பற்றி அன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். நண்பர்களே, இதுவரை நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த பரிசு பொருள்களாக இருக்கட்டும் அல்லது ரொக்க பணமாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து நீங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை வந்து நம்மளோட பகிர்ந்து கொள்ளலாம். கேளுங்க சார். அதாவது நமது தமிழக அரசு வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பாக இருக்கட்டும் அல்லது ரொக்கப்பணமாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த வகையான குடும்ப அட்டைதாரர்கள் கொடுக்க போகிறாங்க சார், அதை பற்றி உங்களுடைய பதில் என்ன சார்? இந்த திட்டத்தில் வந்து யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஸ்மார்ட் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து அரிசி அட்டைதாரர்களும் இதில் பயன்பெற முடியும். அதிலும் குறிப்பாக பிஹெச்எச் மற்றும் என்பிஹெச்எச் குறியீடு உள்ள அனைத்து கார்டுகளுக்கும் இந்த இலவச பொங்கல் பரிசு மற்றும் பணம் வந்து பெறுவதற்கான தகுதியுடைய நபர்கள் என்று நமது அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடிய அந்த அட்டைதாரர்கள் வந்து இதில் பயன்பெற முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க சார். கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து ரூபாய் வந்து 2500 வந்து ரொக்க பணமாகவும், அதே மாதிரி பொங்கல் தொகுப்பு பரிசும் கொடுத்தாங்களா சார்? அதே மாதிரி இந்த திமுக ஆட்சியில் கொடுப்பதற்கான எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில் வந்து 21 வகையான பொங்கல் பரிசு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதில் வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பணம் எதுவும் கொடுக்கல. ஆனால் அவங்க கொடுத்த 21 வகையான பரிசு பொருள்களும் தரமற்றதாக இருந்ததாகவும், அதில் வந்து ஊழல் முறைகேடு வந்து அதிகமாக நடந்ததாகவும் பொதுமக்களிடையே பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் பரிசு பொருட்கள் பதிலாக பணமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறத வந்து பேசி முடிவு எடுத்திருக்காங்க. அதை பற்றிய தகவலை நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டோம். கிட்டத்தட்ட இந்த பொங்கலுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 40-45 நாள் தான் சார் இருக்குது. நமது திமுக ஆட்சியில் வந்து எவ்வளவு பணம் கொடுக்க போகிறாங்க, அந்த பணத்தோடு சேர்த்து பொங்கல் தொகுப்பு பரிசு எதுவும் கொடுப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார்? இந்த திமுக கட்சியினுடைய பொது ஆலோசனை கூட்டம் வந்து முதல்வருடைய தலைமையில் வந்து கடந்த 19 நடைபெற்றது. அதில் வந்து என்னென்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வழங்கக்கூடிய அந்த வேஷ்டி சேலைகளில் வந்து சற்று தரம் உயர்த்தி அந்த சேலைகள் வந்து சற்று டிசைனாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே மாதிரி இந்த பொங்கல் பரிசுக்கு பதிலாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுடைய வங்கி கணக்குலையும் வந்து 1000 ரூபா செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி பல ஆலோசனைகள் நடந்துக்கிட்டு வருவதாக தகவல் வெளியாகிருக்கு சார். அப்படின்னா கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டோக்கன் அடிப்படையில் தான் அந்த பணம் பட்டுவாடெல்லாம் ரொம்ப சரியாக செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த திமுக ஆட்சியிலையும் பணம் பட்டுவாடா செய்வதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, அல்லது அவர்கள் மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்துள்ளார்களா சார்? இந்த பொங்கல் தொகுப்பு பரிசு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை, அரிசி, பருப்பு, கரும்பு, ஏலக்காய், வெள்ளம், இது போன்ற இந்த தொகுப்பு பரிசுகளை கொடுப்பதற்கு அரசு வந்து இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. அதை பற்றிய தகவலும் எதுவும் இன்னும் கொடுக்கல சார். ஆனால் நமது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து நமது தமிழக அரசிடம் வந்து ஒரு கேள்வியை ஒன்று எழுப்பியுள்ளது. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த கரும்பு கொடுப்பதற்கு எங்கே கொள்முதல் பண்ண போகிறீங்க, எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து தமிழக அரசிடம் வந்து நமது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது. அதற்கு வந்து தமிழக அரசு வந்து இதுவரை ஒரு தெளிவான பதில் கொடுக்கவில்லை சார். நமது அரசு சொல்கிறத பார்த்தா மத்திய கூட்டுறவு பேங்கில் மட்டும்தான் வங்கி கணக்கு இருக்கணுமா, அல்லது வேறு எந்த ஒரு பேங்க்லேயும் வங்கி கணக்கு இருந்தால் போதுமா? அது சற்று மக்களிடையே பெரும் குழப்பமாக இருக்குது சார். அதை வந்து கொஞ்சம் விரிவாக தெளிவாக சொல்லுங்கள் சார். இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளிகளுடைய குடும்ப அட்டை எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,20,00,000 பேர் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 14,60,000 பேருக்கு வந்து வங்கி கணக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வங்கி கணக்கு இல்லாதவர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது நமது மத்திய கூட்டுறவு வங்கி இருக்கு இல்லையா, அந்த வங்கியில் வந்து இலவசமாக அவர்கள் வங்கி கணக்கை தொடங்கி உடனடியாக அந்தந்த ரேஷன் கடைகளில் வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடையில் வந்து அவருடைய வங்கி கணக்குகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த நடவடிக்கைகளை வந்து தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது சார். மொத்த அந்த குடும்ப அட்டைதாரர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,20,00,000 பேர். அதில் வந்து கிட்டத்தட்ட 14,60,000 பேருக்கு வந்து வங்கி கணக்கு இல்லை,
பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வங்கி கணக்கு இருப்பதாக நம்ம தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி சார், அதாவது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப அட்டைதாரர்களுடைய தலைவர்கள் பேரில் மட்டும்தான் வங்கி கணக்கு இருக்கணுமா, அல்லது அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் பேரில் யாராச்சும் ஒரு பேரில் வந்து வங்கி கணக்கு இருந்தால் போதுமா? அதாவது நீங்கள் கேட்குறது வந்து குடும்ப தலைவர் பேரில் தான் வங்கி கணக்கு இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்களுடைய ரேஷன்களில் நீங்கள் உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த உறுப்பினராக இருக்கக்கூடிய வங்கி கணக்கை கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சார். அடுத்து வந்து ஒரு முக்கியமான கேள்வி, எனக்கும் இந்த கேள்வியில் வந்து குழப்பம் இருக்குது, அதனால் இந்த பொதுமக்களுக்கு வந்து நான் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். என்னோட வந்து ரேஷன் கார்டு இருக்குது, அந்த ரேஷன் கார்டோட என்னுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கு. இந்த ஆதார் கார்டும் ரேஷன் கார்டு லிங்க் ஆகியிருந்தால் மட்டும் போதுமா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த ரேஷன் கார்டை லிங்க் ஆகிவிடுமா? நீங்கள் புதிதாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டை கூட்டிகிட்டு தான் நீங்கள் அந்த ரேஷன் கார்டு வாங்கியிருப்பீங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஆதார் கார்டு இல்லாமல் ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய கடை ஊழியர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவர்களுடைய ஆதார் கார்டை வாங்கி அந்த ரேஷன் கார்டில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஆதார் கார்டை வச்சு தான் நீங்கள் வங்கி கணக்கு வந்து ஓப்பன் பண்ணிப்பீங்க. அந்த வங்கி கணக்குகள் எல்லாமே உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டோட லிங்க் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 2,20,00,000 பேரில் வந்து 14,00,000 பேருக்கு ஆதார் கார்டே இல்லை, ஆதார் கார்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த வங்கியில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த ஆதார் கார்டில் வந்து நீங்கள் வந்து வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த வங்கி கணக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் கார்டும் லிங்க் ஆகிருக்கும். அந்த ஆதாரை பேஸ் பண்ணி நாங்கள் வங்கி கணக்கில் எடுத்துருவோம், அந்த வங்கி கணக்கிலேருந்து நாங்கள் உங்களுக்கு பணம் போட போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த தமிழக அரசு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் யாரும் சந்தேகப்பட தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வருகின்ற December 5 உங்களுடைய வங்கி புத்தகத்துடைய செராக்ஸை கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடை இருக்க குடும்ப ரேஷன் கடை இருக்கு இல்லையா, அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் சரி பார்த்துக்கிறது நல்லது. தலைவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வங்கி கணக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது. எனக்கு வங்கி கணக்கு எதுவும் இல்லை, என்னுடைய குடும்ப உறுப்பினருக்கு தான் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய வங்கி கணக்கு புத்தகத்தை கொண்ட செராக்ஸை கொடுத்து நீங்கள் சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் ஏறுறதுல வந்து எந்த குளறுபடியும் வராது அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க சார். நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப புரியும்படியும் எனக்கு பதில் சொன்ன எனது அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார்.